உரிமை தொகை யார் யாருக்கு கிடைக்கும் என்ற விரிவான தகவல்களை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த திட்டத்தில் பயனடைபவர்கள் 21 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும். ரேஷன் அட்டை எந்த ஊரில் உள்ளதோ அந்த ஊரில்தான் நீங்கள் விண்ணப்பம் செய்ய முடியும். வேலை காரணமாக சில பேர் வெளியூரில் வசிப்பார்கள், அங்கு அவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. குடும்ப அட்டை எந்த ஊரில் இருக்கிறதோ அங்குதான் விண்ணப்பிக்க முடியும். அதே போல ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல் இருக்கக்கூடாது. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க கூடிய விரைவில் இணையதளம் அதாவது ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கும் வசதி கூடிய விரைவில் ஏற்பாடு செய்யப்படும். நீங்கள் விவசாயிகளாக இருந்தால் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கக்கூடாது. 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. 1.5 கோடி பயனாளர்கள் இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களை இந்த திட்டத்தில் சேர்ப்பதற்கான பணிகளை செய்ய பயன்படுத்தப் போகிறார்கள் என்ற கூடுதல் தகவலும் வெளியாகியிருக்கிறது. வரும் செப்டம்பர் 15 முதல் இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதற்காக பட்ஜெட்டில் சுமார் 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊடகத்தலங்களில் வெளியான செய்தி குறிப்பை குரல் வழி வாயிலாக கேட்போம். இந்த திட்டத்தில் பயனடைபவர்கள் 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ரேஷன் அட்டை எங்கு இருக்கிறதோ அங்குதான் இதற்கு விண்ணப்பம் செய்ய முடியும். உதாரணமாக மெட்ராஸில் வேலை செய்வாங்க, அவங்களுடைய ஊர் வந்து நெல்லை பக்கம் இருக்கும், ஆனால் வந்து நெல்லையில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் தான் அவங்க அப்ளை பண்ணணும். அதே போல ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடாது. குடும்ப உடைய மொத்த வந்து ஆண்டு வருமானம் குடி கடம கணவருடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்தை மேல இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆன்லைன் வழியேவும் விண்ணப்பிக்கக்கூடிய நடைமுறை வர இருக்கிறது. 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கக்கூடாது. விவசாயிகளாக இருந்தால் 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கார் வைத்திருக்கக்கூடாது. இப்போ இந்த திட்டத்தில் பயன்படுனா கார் வைத்திருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 1.5 கோடி பயனாளர்கள் இதற்கு தேர்வு செய்யப்பட இருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வர்களை இந்த திட்டத்தில் வந்து சேர்த்துறதுக்கான அந்த பணிகளை செய்வதற்கு இதில் வந்து பயன்படுத்த போறாங்க. வரக்கூடிய செப்டம்பர் 15 இந்த திட்டம் தொடங்கப்படுது. பட்ஜெட்ல 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் இந்த திட்டம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த தகவல்களை விரிவாக கேட்போம். அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு கிடையாது. இதில் வந்து இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார் வைத்திருக்கூடாது. சொந்தமாக வந்து நீங்கள் வந்து கார் வைத்திருக்கூடாது. இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கக்கூடிய வசதி இருக்கிறது. வயது உச்ச வரம்பு கிடையாது. எப்படி 21 வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்ளை பண்ணலாமோ அதே போல் எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்ளை பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருக்கும், அப்ளை பண்ணலாம். நீங்கள் 70 வயசுனாலும் அப்ளை பண்ணலாம், 80 வயசுனாலும் லேடிஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திட்டத்தில் சேர முடியாது. அரசு ஊழியர்கள் பெண் அரசு ஊழியர்கள் இதில் சேர முடியாது. அது மட்டும் இல்லாமல் 3000க்கும் மேற்பட்ட யூனிட் மின்சாரம் 2 மாசத்துக்கு அல்லது ஆண்டுக்கு 3000 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கிடையாது. ஏன்னா 5 ஏக்கர்ன்னும் போது அவங்க பெரிய விவசாயிறாங்க. 5 ஏக்கருக்குள்ளே இருந்தால் கூட ஒரு சிறு விவசாயின்ற அடிப்படையில் தரலாம். ஆனால் 5 ஏக்கர்ஸ்க்கு எபோ இருக்கிறவங்களுக்கு கிடையாது என்பன போன்ற விஷயங்கள் இந்த விஷயத்தில் வந்து பல துறைகளிலிருந்து தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். 1 கோடி பேருக்கு ஒரு திட்டத்தை தொடங்கும் போது ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் பெருசாகிருந்ததுனால ரொம்ப கண்ணும் கருத்துமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்காக தான் வருவாய்த்துறையை சேர்ந்தவர்கள், அதே போல் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறையை சேர்ந்த அதிகாரிகள், காவல்துறையை சேர்ந்தவர்கள், கலெக்டர்ஸ், ஆல் கலெக்டர்ஸ் வந்து இன்னைக்கு 38 கலெக்டர் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து எப்படி செயல்படுத்தணும் என இது வந்து திமுக தேர்தல் அறிக்கையில் ஒரு சொன்ன திட்டம். அந்த திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்த வேண்டும். அதில் பயனாளிகள் யாரும் விடுபட்டுக் கூடாது. இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் தன்னுடைய முகாம் அலுவலகத்தில் இருந்து வரை காணொலி காட்சி மூலமாக கலெக்டர்கள் மத்தியில் பேச இருக்காங்க. மகளிருக்காக மகளிருடைய உரிமை தொகை, அவருடைய ரைட்ஸ், இந்த பணத்தை பெறுறது அவருடைய உரிமை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதை வந்து மற்ற மாநிலங்களில் மத்திய பிரதேசத்தில் அதே வேற ஒரு ஸ்கீம் இருக்கு, லட்சுமின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அதே போல கர்நாடகாவில் ஒரு ஸ்கீம் இருக்கு லேடிஸ்க்கு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கே போய் பார்த்துட்டு வந்து பண்றாங்க. இதற்கென்று ஒரு அதிகாரியை நியமித்திருக்கிறார்கள். அது வந்து ஸ்பெஷல் ஆபீசர் இளம் பகவத் வந்து IAS ஆபீசர் வந்து போட்டிருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக. எனவே இது வந்து ஒரு தமிழ்நாட்டிற்குரிய முக்கியமான IAS அதிகாரிகள்லாம் அமர்ந்து இந்த திட்டத்தை எந்தவித ஒரு சேதாரமும் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்தணும். உண்மையான ஏழை பயனாளிக்கு உண்மையான அந்த திட்டத்தில் சேர வேண்டியவர்கள் நிச்சயமாக சேர. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை இருக்கு, நிறைய முதியோருக்கு வந்து ஆதரவு ஓட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தொகை போய் சேராது. எனவே அவர்களை கண்டுபிடித்து போய் சேர்த்தணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு அரசு திட்டத்துடைய நோக்கமும்.
இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.